மாண்புமிகு உறுப்பினர் திருமதி எஸ் விஜயதரணி அவர்கள் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வினை மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களின் கவனத்துக்கு கொண்டு வருவார். மாண்புமிகு உறுப்பினர் திருமதி விஜயதரணி உட்காருங்க. நான் முடியாது. பேரவைத் தலைவர் அவர்களே, களியக்கவளை துணை சுகாதார நிலையம் அருகே செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தை அரசு உயர்நிலை பள்ளி வளாகத்திற்குள் மாற்ற அமைக்க வேண்டியதன் அவசியம் குறித்து மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் கவனத்தை ஈர்த்து அமைகிறேன். மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவர அறிக்கை கொண்ட உறுப்பினர்களின் மேசையின் மேல் உள்ள சிறுகணையில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் விஜயதரணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவர அறிக்கையை படித்து பார்த்தேன். ஒரு நல்ல பதிலை தான் சொல்லியிருக்கிறார். ஆனால் சில விஷயங்களை இதில் தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. குறிப்பாக இந்த பிரச்சனையில் 4 துறைகள் ஈடுபட்டிருக்கிறது. 1 பள்ளிக்கல்வித்துறை, 2 சமூக நலன்துறை அங்கன்வாடி என்பதால், 3 மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, சுகாதார நிலையம் துணை சுகாதார நிலையம் கட்ட வேண்டிய விஷயம் ஈடுபட்டிருப்பதால், 4 நகர்ப்புற வளர்ச்சித்துறை பேரூராட்சி அலுவலகம் இதில் ஈடுபட்டு இருப்பதால், 4 துறைகள் இந்த பிரச்சனையில் இருக்கு. கேள்வி என்னமோ சிம்பிளாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் வந்து இந்த பிரச்சனை தீர்க்கப்படும் வேண்டும் என்பதால் இதில் ஒரு சுமூகத்தன்மை 4 துறைகளுக்கிடையே ஏற்பட்டால் தான் இந்த பிரச்சனை தீர்வடையும். ஆகையால் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டம் இன்னொரு கேள்வி இருக்கு. இன்னொரு கேள்வி இருக்கு, இதுக்கு பதில் வாங்கிடுங்க. இந்த ப்ரொசீஜர் அதான். இன்னொரு கேள்வி, இன்னொரு அமைச்சர் பதில் சொல்லுங்க. இன்னொரு கேள்வி கேட்டு மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கன்னியாகுமரி மாவட்டம் குளித்தறை வட்டார கல்வி அலுவலகத்திற்குட்பட்ட களியக்காவினை அரசு தொடக்கப்பள்ளியும் மற்றும் உயர்நிலைப் பள்ளியும் ஒரே வளாகத்தில் செயல்பட்டு வருகிறது. அரசு உயர்நிலைப் பள்ளியில் 101 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் மாணவர்கள் பயில்வதற்கு போதுமான அளவில் 8 வகுப்பறைகள் உள்ளன. மேலும் தொடக்கப்பள்ளியில் 65 மாணவர்கள் கல்வி பயில்வதற்கு 6 வகுப்பறைகள் போதுமானதாக உள்ளது. மேலும் இப்பள்ளி வளாகத்தில் 2 அறைகளை உடைய 1 CRC கட்டிடம் நல்ல நிலையில் உள்ளது. இந்நிலையில் இம்மாவட்டத்தின் மேல்புறம் வட்டாரத்திற்குட்பட்ட களியக்காவிலே அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் வாடகையிலா கட்டிடத்தில் இறங்கி வருகிறது. மேற்படி களியக்காவிலை நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு புதிய சொந்த கட்டிடம் கட்டுவதற்கு களியக்காவினை துணை சுகாதார நிலையம் அமைந்துள்ள இடத்தில் அதனை ஒட்டி 10 சென்ட் நிலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மேற்படி இடத்தில் அங்கன்வாடி மையம் ஒன்றும் செயல்பட்டு வருகிறது. இந்த அங்கன்வாடி மையமானது மிகவும் பழுதடைந்து மோசமான நிலையில் உள்ளது. எனவே களியக்காவினை நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு புதிய சொந்த கட்டிடம் கட்டி முடிக்கும் வரையில் அவ்விடத்தில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தை அருகாமையில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் மேற்குறிப்பிட்டுள்ள CRC மைய கட்டிடத்தில் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் விஜயதரணி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை வட்டார கல்வி அலுவலகத்துக்குட்பட்ட களியக்கவளை அரசு தொடக்க பள்ளியும் உயர்நிலை பள்ளியும் மற்றும் CRC கிளஸ்டர் ரிசோர்ஸ் சென்டர் இந்த கட்டிடமும் ஒரே பள்ளியில் இயங்கி வருகிறது. இதில் இந்த CRCயில் இந்த அங்கன்வாடி மையத்தை மாற்றி அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. நிரந்தரமாக இந்த ஒப்புதலை ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த 10 சென்ட் நிலம் துணை சுகாதார நிலையம் அதில் இருக்கிறது. அந்த பழுதடைந்த கட்டிடத்தும் அது பக்கத்தில் வந்து அங்கன்வாடி ரொம்ப பழுதடைந்த கட்டடமும் இருக்குது. அது விவர அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கு. அமைச்சர்னு சொன்னாங்க, அந்த கட்டடத்தை இடித்தால் தான் அதில் வந்து இப்போ அலாட்டான ஃபண்டு சுகாதார நிலையத்துக்கு அர்பன் PHCக்கு அலாட்டான ஃபண்டு படி அதை கட்ட முடியும். அவ்வளோ இடம் தேவைப்படுது. ஆகையால் அந்த அங்கன்வாடி மையத்தை CRCயில் பெர்மனண்ட்டாக கண்டினியூ பண்ணவும், இந்த சுகாதார நிலையத்தை இந்த 10 சென்ட் நிலத்திற்கு சென்டரில் இருக்குது பழுதெழுந்த இந்த அங்கன்வாடி, அதை நீக்கினா தான் சுகாதார மையம் வர முடியும். ஆகையால் சுகாதார மையமும் வரணும். துணை சுகாதார மையத்துக்கு ஒரு பெர்மிஷன் இருக்குது, அந்த பெர்மிஷனும் நமக்கு வேஸ்ட் ஆகிடாமல் களியக்காவளை பேரூராட்சி அலுவலகத்தில் இப்போ இயங்கி வர அர்பன் PHCயை இங்கே புது கட்டடத்துக்கு கட்டின பிறகு மாற்றிடுவோம். அதனால் துணை சுகாதார நிலையத்தோட பெர்மிஷனையும் பேரூராட்சி கட்டடத்திலேயே தொடர்றதுக்கு பேரூராட்சி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அனுமதி வழங்கணும். ஆகையால் இன்னொரு பதில் சொல்லுவாங்க.
பேரவைத் தலைவர் அவர்களே, அதாவது இது நாலு துறை சம்பந்தப்பட்டது, ஆகையால் நாலு துறைகளுக்கு நடுவுல இணக்கமான ஒரு தன்மையோட இதை செயல்படுத்தினா சுகாதார நிலையமும் வேணும், துணை சுகாதார நிலையமும் வேணும், அங்கன்வாடியும் வேணும், எல்லாமே கண்டினியூ ஆகணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. அமைச்சர் புரிஞ்சுக்கிட்டாங்க, அமைச்சர் பதில் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட நாலு அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒன்று நகராட்சி நிர்வாகத்துறை, ஒன்று பள்ளி கல்வித்துறை, மற்றொன்று சமூக நலத்துறை, மற்றொன்று சுகாதாரத்துறை. நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இந்த திட்டம் கொண்டு வரனாலும் அந்த திட்டம் நிறுத்தப்படுகிறதா இருந்தாலும் சரி, அதனால் இது எந்த பாதிப்பும் வராத வண்ணம் பள்ளி மாணவ செல்வங்களாக இருந்தாலும் சரி, அந்த பகுதியில் இதை பயன்படுத்திக்கின்ற ஆரம்ப சுகாதார நிலையத்தை பயன்படுத்திக்கின்ற பொதுமக்களுக்கு யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத வகை அந்தந்த துறை அமைச்சரிடம் பேசி அந்த அலுவலர் மூலமாக அந்த மாவட்டத்தில் இருக்கிற அலுவலர் மூலமாக பேசி அதுக்கு ஒரு நல்ல சுமூக தீர்வு எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.